Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. ரதமரின் வருகையும் தியானமும் தேர்தல் விதிமீறல் அல்ல என்று தனிப்பட்ட நிகழ்வு என்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடையும் நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை தியானம் செய்வதற்கு ஏற்ற இடமாக தேர்வு செய்துள்ளார். இதற்காக பிரதமர் மோடி இன்று மாலை கன்னியாகுமரிக்கு வருகை தருகிறார். பின்னர் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்று மாலை 6 மணியளவில் தியானத்தை தொடங்குகிறார். பிரதமர் மோடி 3 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து தியானம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்துள்ளன. மேலும் பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி வருகை குறித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ஸ்ரீதர் விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறுகையில் பிரதமர் மோடி வருவது தேர்தல் விதிமீறல் அல்ல என்றும் பிரதமரின் வருகையும் தியானமும் தனிப்பட்ட நிகழ்வு என்பதால் அனுமதி கோரப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் பராமரிப்பில் உள்ள இடத்திற்கு தனிப்பட்ட நிகழ்விற்கு வருவதற்கு மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற தேவையில்லை என்றும் தேர்தல் விதிமுறைப்படி பரப்புரை மேற்கொண்டாலோ அல்லது கூட்டம் கூட்டினாலோ நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ஸ்ரீதர் விளக்கம் அளித்துள்ளார்.